ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட மாதிரியான கோவில்கள் பற்றி, சாமி கும்பிட்றதை பற்றி இந்த மாதிரி வீடியோஸ் தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம எந்த கோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவேற்காட்டில் இருக்கிற வேதபுரீஸ்வரர் அப்படிங்கிற சிவாலயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவான்னு சொன்னாக்கா அங்கே சிவாலயம் இருக்கா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் திருவேற்காடுனாக்கா அம்மன் கோவில் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா சிவாலயங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அம்பாள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ கூடவே சிவனும் வந்து இருப்பார். நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா எனக்கே நிறையது தெரியாமல் தான் இருந்துச்சு. ஸோ எதிர்ச்சியாக அந்த பக்கம் போகும்போது தான் பார்த்தா ரொம்ப பழமையான ஒரு கோவில் அது. அதாவது புராண காலத்துக்கும் முந்தைய காலன்றும் கூட சொல்லலாம். ஏன்னா அது வந்து தேவார திருவாசகம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது வருஷ காலம்லாம் கணக்கே 300-400 வருஷம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அதை விடவும் பழமையான கோவில் அது. ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஏன்னா சிவன் வந்து திருமண கோலத்தில் அங்கே வந்து காட்சி கொடுத்துருக்காரு. அதனால் வந்து திருமண தடை இருக்கிறவங்க, ஸோ வந்து நோய் திராத நோய் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த கோவில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஒரு தடவையாக போங்க. மெயினாக அம்பாவை போய் பார்க்குறவங்க அப்பவுமே போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அம்மா எப்போ ரெண்டு பேரோட அருளும் வந்து நிறைஞ்சு கிடைக்கணும். வாங்க, நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருவேற்காடு அம்மன் கோவிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. திருவேற்காட்டில் வந்து இருக்குது. திருவேற்காடு அம்மன் கோவிலில் நடக்கிற மாதிரி இங்கேயும் வந்து திருமணங்கள் வந்து நடக்குது. இந்த கோவில் வந்து எப்போ திறந்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா மார்னிங் 6:00 நைட்டு 10:00, அதாவது நடுவில் பிரேக்கே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் திறந்து தான் இருக்கும். சம்பந்தர் வந்து இங்கே வந்து பாடல் பெற்ற தென்னாடு வந்து இந்த சிவாலயம் கோவில். இங்கே வந்து 4 வேதங்களும் வந்து வேல மரம் மாதிரி வந்து இந்த கோவில் வந்து சுற்றி இருந்திருக்கு. அதனால தான் இந்த ஊரோட பேரே வந்து திருவேற்காடு அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டிருக்கு. இது வந்து திருவள்ளுவர் மாவட்டத்தில் வந்து இருக்குது. அகத்தியருக்கு வந்து திருமண கோலத்தில், அதாவது அம்பாலும் சிவபெருமானும் மனக்கோணத்தில் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க இந்த கோவிலில். ஸோ இந்த கோவிலுடைய மூலவர் வந்து பார்த்திங்கன்னா வேற்காட்டு நாதர், அப்புறம் வந்து வேதபுரீஸ்வரர் அப்படின்ட்டுன்னு அழைக்கப்படுறாங்க. அம்பாள் பார்த்திங்கன்னா வேர்கன்னி அம்பாலாம்பிகை அப்படின்ட்டு வந்து அழைக்கப்படுறாங்க. தலை விருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோவிலையும் வில்வ மரம் இருக்கு இல்லையா, இந்த சிவாலயத்தில் மட்டும் வேல மரம் தான் வந்துட்டு தலை விருஷமாக இருக்குது. தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா கிணறு தான் இருக்குது. கோவில் வெளியேறாங்க. தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா வேலாயுத தீர்த்தம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. இந்த கோயிலில் பாடப்பட்ட பாடல் என்ன அப்படின்னா தேவாரம் வந்து பாடியிருக்காங்க. யார் பாடுறாங்க அப்படின்னா திருநாள சம்பந்தம் வந்து பாடியிருக்காரு. மூலவர் சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் சின்னவராக தான் இருக்கார். குட்டி சிவலிங்கமாக தான் இருக்காங்க. சிவலிங்கத்துக்கு பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா எல்லா கோவிலையும் மூலவர் வந்து சிவன் தான், சிவலிங்கம் மட்டும்தான் இருப்பாங்க. பட் இந்த கோவில் வந்து சிவலிங்கம் இருக்காங்க. பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா அம்பாலும் அம்மையப்பரும் வந்து திருமண கோலத்தில் வந்து காட்சி கொடுத்துட்ருக்காங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் தீர்வதுக்கும் மெயினாக திருமண தடைகள், திருமணம் ஆகாமல் இருக்குது ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்கிற அப்பா அம்மா வந்துட்டு குழந்தைங்களுக்காக வேண்டிட்டு போகிறாங்க. ஸோ வேண்டிட்டு போன மாதிரியே வந்து சீக்கிரமே வந்து நல்ல வரன் அமைஞ்சிருந்தனால இந்த கோவிலையும் வந்துட்டு வந்து அவங்களுக்கு திருமணங்கள் வந்து நடத்தி வைக்கிறாங்க. ஸோ நான் போயிருந்தப்பையும் நிறைய வெட்டிங்ஸ் வந்து நடந்துட்டு இருந்தது, உள்ளார ரொம்பவே நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இது கோவிலை சுற்றியுமே வந்து ரொம்ப அமைதியாக நிறைய மரங்கள்லாம் வச்சு ரொம்ப அழகாக வந்து இருக்குது இந்த சிவாலயம். ஸோ வாய்ப்பு கிடைக்கிறவங்க ஒரு தடவையாக போய் பாருங்கள், மனதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும். தயவுசெய்து போய் பாருங்கள்.
Thank you.